டிடிஎஃப் இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இதெல்லாம் ஒரு இஷ்யூவா ப்ரோ? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ப்ரோ? முதல்ல என்ன ப்ரோ, நீங்கள் எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் யாரோட தயவும் இல்லாமல் தன்னந்தனியாக ஒருத்த வந்து அவனே விளாக் போட்டு அவனே வந்து டூர்லாம் போய் அவனே கேமரா எடுத்து போய் ரெக்கார்ட் பண்ணி ஏகப்பட்டது ஒரு இது பண்ணி அதுவும் ஒரு ஆடியன்ஸ் சம்பாரித்து தன்னந்தனியாக ஒருத்த வளர்ந்து வரான், அவனுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு இஷ்யூவா ப்ரோ? வந்து ஒரு ஒரு சாதாரண மக்களே இப்போ நம்மள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் சொசைட்டிலேயே எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு சாதாரண மக்களையுமே கொண்டாட இப்போ தான் ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறதா? நெவர் ப்ரோ, நெவர், டோன்ட் டோன்ட். இது இஷ்யூ இல்லை, குசுவும் கிடையாது, தூக்கி அந்தவங்க போகிறங்க. நாட் ஐ டோன்ட் டாக் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது வந்து அவனுக்கு ஒரு பெருமை தான், இட் இஸ் குட் ஒன்லி. எப்பவுமே அது கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு எப்பட்றா அப்படின்னு தோணும் இல்லை ப்ரோ, எப்பட்றா இவனுக்கு இப்படி ஒன்று கூட்டம். அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி நான் வந்து வாசனுக்கு சப்போர்ட் தான் பண்ண போகிறேன் டிடிஎஃப்க்கு. ஏன்னா அவன் தான் எனக்கு இருக்கும் போது பேசினான். ஸோ ஸோ ஒன்றும் பண்ணாதப்பே நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நமக்கு நம்ம பையன்ற போது சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூப்பர் சேட். அவன் பேசும்போது இன்ஸ்டாகிராமில் பேசும்போது கூட ஒரு மாதிரி சூப்பராக தான் பேசுவான். என்ன சொல்கிறது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக தான் பேசுவான்.